மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பிரிட்ஜ் கோர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்ற செகண்டு டேக்குரியதை பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்னால் வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதை பற்றி பார்க்குறேன். இதையெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு, என்னென்ன பொருட்கள் எங்கெங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரி, ஆக்டிவிட்டி டூவில் பாருங்கள், அரிக்கமேடுன்ற இடத்துல புதுச்சேரியில் வச்சுருக்காங்க. என்னென்னலாம் வச்சுருக்காங்க? கமர்ஷியல் லிங்க் வித் ரோம், ரோமன் லைட்டிங், கிளாஸ்வேர், பிரவரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. வணிக ரீதியாக அங்கே ரோம்லேருந்து வந்து இங்கே வணிக ரீதியாக ஈடுபட்டதுக்கான சான்று வச்சுருக்காங்க. அடுத்தது ரோமன் லைட்டிங் வச்சுருக்காங்க. கிளாஸ்வேர் அப்படின்னா கண்ணாடி பொருட்கள், அந்த காலத்தில் பயன்படுத்தின பழங்காலத்தில் பயன்படுத்தின கிளாஸ்வேர் வச்சுருக்காங்க, கண்ணாடி பொருட்கள். அடுத்தது மதுபானம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடியில் இருக்குது. இதில் வந்து எல்டர்லி டேகர் அப்படின்னா ஒரு நைஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ப்பான பொருள். அடுத்து நைஃப்னா கத்தி, ஸ்பேர், ஈட்டி, பிளாக் ரெட் வாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரான் அனிமல் ஸ்பிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ரெட் வாஸ் அப்படின்னா மண்பாண்டங்கள். பிரான்ச் அனிமல் ஃபிகர் அப்படின்னா வெண்கலத்தால் செய்யப்பட்ட அனிமல் ஃபிகர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கீழடி, இது எங்கே இருக்குன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சங்கம் ஏஜ் பிரிக் பில்டிங் அங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்பு இருக்குது. தமிழ் பிராமி ரைட்டிங்கு அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செராமிக்ஸ் யுடென்சில், பீங்கான் பாத்திரங்கள் அங்கே வச்சுருக்காங்க. அடுத்து ஆக்டிவிட்டி த்ரீயில் பாருங்கள், அதுலேயும் வந்து என்னென்னலாம் வந்து சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க, வரலாற்று வளங்கள் அப்படின்னு எதெல்லாம் வச்சுருக்காங்க, எதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ், தொல்பொருள் வளங்கள் என்னென்னலாம் இருக்குது, பழங்காலத்தினுடைய பழங்கால பொருட்களுடைய வளங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அது என்னென்ன எங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆர்ட்ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கலைப்பொருள்னு அர்த்தம். அடுத்து மோனமெண்ட்ஸ், நினைவு சின்னம், இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு, காயின்ஸ், இதெல்லாம் இருக்குது. சரி, ஆர்ட் ஃபேக்ட்ஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் பாட்ரிஸ், டாய்ஸ், டூல்ஸ் இருக்குது. மோனமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா டெம்பிள்ஸ், ஃபோர்ட், பேலஸ் எல்லாம் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ராக் எடிட்ஸ், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் காயின்ஸ் இருக்குது. அடுத்தது லிட்ரரி சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய வளங்கள் அப்படின்னா செக்குலர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னால் மதச்சார்பற்றது, மதம் சம்மந்தம் அல்லாதது என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், மதச்சார்புள்ளதும் இருக்குதுன்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கலில் வந்து எவிடன்ஸ், இது என்னென்ன எவிடன்ஸ் இருக்குதுன்னா இதை படிக்கிறதுனால என்னென்ன யூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, நோயிங் த லைஃப் ஸ்டைல் ஆன்சியன்ட் பீப்புள், அதாவது ஆன்சியன்ட் பழங்கால மனிதர்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பீரியட் ஆஃப் லைஃப் தே லிவ்டு, அவங்க வந்து அந்த பீரியடில் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் என்ன, ஆக்குபேஷன் என்ன, டெக்னாலஜி என்ன, இன்னோவேஷன் என்ன, புது இன்னோவேஷன்னா கண்டுபிடிப்பு. அடுத்தது ரைட்டிங் எப்படி இருந்தது, லாங்குவேஜஸ் எப்படி இருந்தது, டூல்ஸ் யூஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு. அடுத்தது டு கைட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இது வந்து எப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு கைடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து டேப்லெட் காலம் கொடுத்துருக்குறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதில் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பேஜில் பார்த்த மாதிரி அதில் இருக்குது. அது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுத்து எழுதணும். இந்த அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி இதெல்லாம் நல்லா வாசிச்சுக்கணும். வாசிச்சுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த காலத்தையும் இதையும் பார்த்துக்கணும். மேப்பு, இந்த மைண்ட் மேப்பும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இங்கே ஃபில் பண்ணணும். இப்போ ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ்னால் காயின்ஸ்ன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டிஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசஸ், அதனுடைய யூஸ் அண்ட் யூசஸ் என்ன, மெட்டால்
மெட்டாலர்ஜி பீரியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, மெட்டாலர்ஜின்னா பார்த்திங்கன்னா உலோகம், மெட்டல்னா உலோகம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, நாம் வந்து என்ன சொல்லணுன்னா டெம்பிள் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. காயின்ஸ்க்கு அவங்க கொடுத்துட்டாங்க டைம்ஸ் என்ன யூசஸ் என்ன அப்படின்னு. நாம் வந்து டெம்பிளுக்கு எடுத்து எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க கீழே. எவாலுவேஷன் இதுவும் அப்படித்தான். இது வந்து கீழடி சிவகங்கையில் இருக்குது. ஆர்கியாலஜிஸ்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு இங்கே நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதணும். கீழே க்ளூ கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சி எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ட்ரேசஸ் ஆஃப் ட்ரெஷர் பினித் த ஏர்த் இந்த ஆன்சர் வரணும். எல்டர்லி டேகர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது எங்கே இருந்துச்சு முன்னாடி பேஜில் நாம் சொன்னோம் இல்லையா, இந்த பேஜில் இதை படித்து எடுத்து எழுதணும். அப்படின்னா செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஆதிச்சநல்லூரில் அது இருக்குது. அடுத்தது அரிக்கமேடு. அரிக்கமேட்டில் என்ன இருக்குது, கமர்ஷியல் லிங்க் வித் ரோம். ஆர்டிஃபேக்ட்ஸில் செராமிக் யுடென்சியல், ராக் பெயிண்டிங் மானுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன் ராக், காயின்ஸ், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். அடுத்தது ஃபாரினர் நோட்ஸ் என்ன, செக்குலர் லிட்ரேச்சர். அடுத்தது கைட் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி அனுப்பணும்.